ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பரிசித்தால் 7 பன்முகத்தன்மையினை அறிவோம். முதல் கேள்வி, ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை நிலவியல் மற்றும் டேஸ் தான் தீர்மானிக்கின்றன. காலநிலை என்பதும் தீர்மானிக்கின்றன. இரண்டாவது கேள்வி, ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகு டேஸ் ஆகும், குடும்பம் ஆகும். மூன்றாவது, பழமையான திராவிட மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷனாக இருக்குது தமிழ். நான்காவது, இந்தியாவின் வளமான பன்முகத்தன்மைக்கு இது காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் எது காரணம் இல்லை என்றால், இந்தியர்கள் செல்வ செழிப்பில் மேலோங்கி இருந்தனர், இது வந்து பன்முகத்தன்மைக்கு காரணம் அல்ல. இ என்ற நாலாவது ஆப்ஷன் தான் சரியானது. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள படங்களை உற்று நோக்கி சரியான விடையை தருக. கேரளாவில் கொண்டாடப்படும் விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓணம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா. இஸ்லாமியர்கள் கொண்டாடும் விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா மிலாடி நபி. சுதந்திர தின விழாவை தேசிய விழாவாக கொண்டாடுகிறோம், சரியா, தேசிய விழாவாக. அடுத்தது, கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் விழா எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், இங்கே இருக்கு இல்லையா கிறிஸ்துமஸ். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மக்கள் எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும், இது சரியானது. விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கான ஆதாரமாக உள்ளது, இதுவும் சரியானது. ஸோ 2 கூற்றுகளும் சரி என்பது இ என்ற ஆப்ஷனாக இருக்குது. பொருந்தாத இணையை கண்டறியவும்னு இருக்குது. இதில் எது பொருந்தாத மொழி என்று சொன்னால் தெலுங்கு முதல் செம்மொழின்னு இருக்குது, இது தவறானது. தமிழ்தான் முதல் செம்மொழி, தெலுங்குன்னு கொடுத்துருங்காட்டி இந்த இணை தான் தவறான இணையாக இருக்குது. அடுத்தது, பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் நில அமைப்புகளை கூறுக அப்படின்னு சொல்லி இருக்குது. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் ஆகியவை இருக்குது பூமியில். இரண்டாவது கேள்வி, ஏதேனும் 3 இந்திய நாட்டுப்புற நடனங்கள் பேரங்களை கூறு. பரதநாட்டியம், கதக், ஒடிசி. மூன்றாவது, பல்வேறு மதங்கள் கொண்டாடும் பல்வேறு விழாக்களை பட்டியலிடுக. கிறிஸ்துமஸ், ஓணம், பொங்கல், தீபாவளி, மிலாடி நபி, புத்த பூர்ணிமா. அடுத்தது, பின்வரும் மாநிலங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும்னு இருக்குது. இதில் வந்து ஒரு 5 மாநிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இருக்கக்கூடியது தமிழ்நாடு, அதற்கு நேர் ஆப்போசிட்டில் கேரளா இருக்குது, சரி, இங்கே இருக்குது. அடுத்தது, கர்நாடகம் என்பது அதற்கு மேலே, கேரளாவுக்கு நேர் மேலே இருக்கிறது தான் கர்நாடகம். அடுத்தது, மணிப்பூர் என்பது இந்த வலது ஓரத்தில் பார்த்திங்கன்னா கீழேருந்து 2வது மாநிலமாக இருக்கும், மணிப்பூர். அடுத்தது, ஊபி என்பது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தை குறிக்கும், சரி, உத்தரப்பிரதேசம்னு நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்தது, கீழே உள்ள வரலாற்று இடங்களில் வழிபாடு இல்லாத இடத்தை வட்டமிடவும்னு இருக்குது. கோவிலாக இருப்பதெல்லாமே வழிபடக்கூடியது தான். ஸோ கோவில், இங்கே சாஞ்சி ஸ்தூபி என்பதும் அது கோவிலைத்தான் குறிக்கும், தில்வாரா கோவில். அடுத்து, புனித ஜார்ஜ் தேவாலயம், இதெல்லாமே வந்து வழிபாட்டுக்குரிய இடங்கள். தாஜ்மஹால் என்பது தான் நம்ம வழிபாடு செய்யாத இடங்கள். ஸோ அதை நீங்கள் வட்டமிட்டு கொள்ளலாம். அடுத்தது, பின்வரும் அட்டவணையில் உன்னுடைய மற்றும் உன் நண்பருடைய விவரங்களை நிரப்பவும்னு இருக்குது. உன் பெயர் வந்து ரக்ஷந்த்ன்னு எழுதியிருக்கேன், உன் நண்பனின் பெயர் அபுதாகிர்னு எழுதியிருக்கேன். இப்போ தாய்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன் பெயர் வந்து தாய்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாய்மொழி எழுதுவதற்கு இடமில்லை, ஸோ அதுலேயும் எழுதியிருக்கேன், பெயரையும் எழுதியிருக்கேன், இதையும் எழுதியிருக்கேன். தாய்மொழி என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ். அபுதாகிருக்கு வந்து தாய்மொழி உருது, சரியா. கொண்டாடப்படும் விழா வந்து விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகிறோம். நண்பன் வந்து ரம்ஜான் திருவிழாவை கொண்டாடுகிறார். உணவு, அந்த விநாயகர் சதுர்த்திக்குரிய உணவு தான் எழுதியிருக்கேன், சுண்டல் கொழுக்கட்டை நாம் அந்த அன்னைக்கு படைப்போம். ரம்ஜானுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி அவர்கள் உணவு சமைப்பார்கள். மதம், ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவர். அபுதாகிர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். பிறந்த இடம் வந்து இந்தியா, இந்தியா. இருவருமே இந்தியாவில் பிறந்தவர்கள். ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை என்பதைத்தான் இந்த அட்டவணையானது குறிப்பிடுகிறது. நாட்டுப்புற கலைஞர்களை அவர்களின் மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் அந்த எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்களேன், 1வது எண் வந்து கதக். அந்த கதக் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம், இங்கே போகணும், ஓகேவா. அடுத்தது, ஒடிசி. ஒடிசி என்பது பார்த்திங்கன்னா ஒரிய மாநிலத்தை சேர்ந்தது. ஸோ அங்கே இங்கே வரணும், 2வது இடத்துல வரணும். பரதநாட்டியம் என்பது தமிழ்நாட்டுக்குரியது. ஸோ இங்கே 3வது இடத்துல வரணும், ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா 4வது, குச்சிப்புடி என்பது பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஸோ இங்கே வரணும். அடுத்தது, இதில் ஒரு சின்ன மாறுதல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிப்புரி என்பது பார்த்தீங்கன்னா மணிப்பூர், அங்கே வரணும், சரியா. இங்கே வந்து வரக்கூடியதுக்கு இங்கே 5 என்பது தான் இங்கே இருந்திருக்கணும்,
சரி, இங்கே 5 என்று மாற்றிக்கிங்க. அதே மாதிரி 6 வந்து யட்சகானம் என்பது கர்நாடக மாநிலத்துக்கு உரியது. கர்நாடகா இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாநிலத்துக்கு உரியது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 6 என்று நீங்கள் மாற்றிக்கணும், 5-6 என்று நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அங்கே நம்பரும் இருக்குது, பொருத்தமாக இருக்குது, நடனங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் 5-6 மட்டும் நீங்கள் இடம் மாற்றிருக்கீங்க, சரியாயிடும். இப்போது அந்த ஒவ்வொரு நடனங்களும் எந்த மாநிலத்துக்குரியது அப்படிங்கிற அட்டவணையை நாம் எழுதணும். கீழே இடம் இருக்குது, அதில் நாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். 1 கதக் உத்தரப்பிரதேசம், 2 ஒடிசி ஒடியா, 3 பரதநாட்டியம் அது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில், 4 குச்சிப்புடி அது ஆந்திர பிரதேசத்துக்குரியது, 5 மணிப்புரி மணிப்பூர் மாநிலம், 6 யட்சகானம் கர்நாடகா மாநிலம். சரியா, இந்த அட்டவணையை நீங்கள் அப்படியே இந்த கீழ்ப்பகுதியில் நீங்கள் எழுதிக்கொள்ளலாம்.